கோவிட்-19 பெருந்தொற்றை கட்டுப்படுத்த அரசாங்கம் மேற்கொண்ட வீட்டிலிருந்து வேலை செய்வது மற்றும் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை உட்பட தொழில்நுட்பத்தை சார்ந்த பல்வேறு அம்சங்களால் கணினி மற்றும் கைத்தொலைபேசி ஆகியவற்றின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. இதனால் கண் பார்வை குறைவது மக்களிடையே மிகப்பெரிய பிரச்சினையாக உருவெடுத்து வருகிறது. இச்சூழ்நிலையில் மக்கள் தங்களின் கண் பரிசோதனை முறையாக செய்து கொள்வது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த புச்சோங் ஸ்ரீ ஸ்ரீனிவாச தேவஸ்தான மண்டபத்தில் இலவச கண் பரிசோதனை முகாம் ஒன்று நடத்தப்பட்டது. கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் நடத்தப்பட்ட இந்த முகாமில் வார விடுமுறையை பயன்படுத்தி மக்கள் கலந்து கொண்டதாக ஏற்பாட்டு குழுவைச் சேர்ந்த புச்சோங் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் தேவஸ்தான நிர்வாக குழுவைச் சேர்ந்த சோழக்கண்ணன் ஏகாம்பரம் தெரிவித்தார். நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு கூட சில விஷயம் தெரியாமல் இங்கே வந்து ஒற்றுமையாக கண்ணு சரி பதில் சார்பு பண்ணி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த விழுப்புரம் வந்து எல்லாத்துக்கும் போகணும்னு நான் முடியும். இன்னும் நிறைய மக்கள் வந்து கலந்துக்குவோம். திருப்பி நாங்கள் புரட்டாசி வருஷம் புரட்டாசி மாதத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் செய்வோம். கண்டிப்பாக எல்லாம் வந்து கலந்துக்குவோம். காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் மக்களின் ஆதரவு வரவேற்கத்தக்க வகையில் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அதே வேளையில் மூக்கு கண்ணாடியை வாங்கும் போது செலுத்திய கட்டணத்திற்கு ஏற்ற தரமான பொருள் கிடைக்கிறதா என்பது குறித்து பெரும்பாலானோர் பொருட்படுத்துவதில்லை. எனவே தவறுதலாக வாங்கும் சில மூக்கு கண்ணாடிகளால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்திலும் இந்த முகாம் நடத்தப்பட்டதாக கண் மருத்துவரான டாக்டர் பிரகாஷ்குமார் தெரிவித்தார். கண்ணை பற்றி ஒரு விழிப்புணர்வு செய்யணும்னா சிலவங்க கண்ணாடி செஞ்சுட்டு தவறுதலாக போய் செஞ்சுட்டு தவறுதலாக கண் பிரச்சனையோடு வருவாங்க. அதை குறைக்கணும், அதாவது அந்த அந்த பிரச்சனைகளை சால்வாக்கணும், குறைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் சொல்லி. அதனால் வந்து இந்த இந்த சீனிவாச டெம்பிளும் எங்களோட என்ஜிஓஸ் பிரமாத்தா மொபைல் என்ஜிஓஸும் கலந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப மக்கள் வந்தாங்கன்னா ஆதரவு கொடுத்தாங்கன்னா இதோட நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா ரொம்ப பேர் வரணும்னு ஆசைப்படுறேன் ஆக்சுவலி. இந்நிலையில் கண் சுகாதாரம் குறித்த சில முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த முகாம் பெரும் உதவியாக இருந்ததாக இதில் பங்கேற்ற ராஜேஷ் வெங்கடாசலம் தெரிவித்தார். ஸோ இந்த முகாம் நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, நான் பாய்ச்சிட்டு ஸ்பேக்லேயே வந்து எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுன்றது நான் கற்றுக்கிட்டேன். நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். மக்களாகிய நீங்களும் வந்து இனிமேல் விழிப்புணர்ச்சியில் முகாமில் கலந்துக்கிட்டு கேட்டுக்கலாம். இதுபோன்ற முகாம்கள் கோலாலம்பூர் மற்றும் சிலாங்கூர் மாநிலங்களில் இலவசமாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. எனவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களின் கண் சுகாதாரத்தை பேணுமாறு ஏற்பாட்டு குழுவினர் கேட்டுக் கொண்டனா்.